வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி வந்த ஓகி புயலால் அந்த மாவட்டம் முழுவதுமே ஸ்தம்பித்தது. இதனால் மிகப்பெரிய சேதம் என்பது அந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. கடந்த 100 ஆண்டு காலத்தில் இப்படியான புயலை அந்த மாவட்டம் பார்த்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது சம்பந்தமான செய்தி தொகுப்பை இப்போ பார்ப்போம். செயற்கைக்கோள் மூலம் கப்பல் போக்குவரத்தை கண்காணிப்பது போல் ஆழ்கடலில் மீன் பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கும் வசதியை ஏற்படுத்த வேண்டும். காணாமல் போன மீனவர்கள் பற்றிய அறிவிப்புக்காக 7 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை மாற்றி சுனாமி காலத்தில் வழங்கியது போல் குறைந்த காலக்கெடுவில் மரணச் சான்றிதழ்களும் நஷ்டஈடுகளும் வழங்க அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த மாவட்டம் முழுவதும் 1000கணக்கான வீடுகள் சேதமடைந்து மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். 100கணக்கான அரசு பள்ளி கூடங்கள் இடிந்தும் சேதப்பட்டும் உள்ளன. விவசாய பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ஏற்கனவே மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் விளைபொருட்களை வனவிலங்குகள் நாசம் செய்வதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை அனுபவித்து வந்தனர். இந்நிலையில் புயல் காற்றினால் சுமார் 20 லட்சம் வாழைகள் சேதமடைந்துள்ளன. ஒரு வாழைக்கன்று நட வேண்டும் என சுமார் 50 ரூபாய் செலவாகும். இதற்கு மேல் நில சொந்தக்காரருக்கு தலா 60 ரூபாய் குத்தகை கொடுக்க வேண்டும். இதற்கு மேல் ஒரு வாழை குலைத்தள்ளும் அளவிற்கு வளர்க்க வேண்டும் என குறைந்தது 300 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டி வரும். இவ்வாழைகள் அறுவடை பருவத்தில் புயலால் அடித்து முறிக்கப்பட்டு விட்டதால் பல விவசாயிகள் கடன் சுமையை சமாளிக்க முடியாமல் தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் ஆபத்து உள்ளது. 100கணக்கான ஏக்கர் நெல், கிழங்கு, பிற பயிர்கள் தண்ணீர் சூழ்ந்து அமிழ்ந்து விட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசியாவிலேயே உயர்ந்த ரகமான ரப்பர் கிடைக்கிறது. 1000கணக்கான ஏக்கரில் விளையும் பல ஆண்டுகள் ரப்பர் காய் கிடைக்கக்கூடிய மரங்களை புயல் காற்று பிடுங்கி எரிந்து விட்டது. மாவட்டத்தில் போடப்பட்ட சாலைகள் மிகவும் தரையும் குறைந்த நிலையில் இருந்ததால் பல முக்கிய சாலைகள் மழையால் அடித்து செல்லப்பட்டு விட்டன. ஒகி புயலால் பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளை தேசிய பேரிடர் பகுதியாக அறிவிக்க வேண்டும் என கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீன்பிடிக்க சென்ற தங்களின் உறவினர்கள் ஒக்கி புயலில் சிக்கி உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களின் உடலை அடையாளம் கண்டு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அதற்கான DNA பரிசோதனையை விரைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று கேரள முதல்வர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். போன செவ்வாய்க்கிழமை எங்கள் பிள்ளைகள் தூத்துக்குடியிலேருந்து வந்து இடத்துல கடலுக்கு போய் புதன்கிழமை புயலில் எங்கள் பிள்ளைகள் மறைச்சி போய் அதில் ஒரே ஒரு ஆள் எங்கள் ஸ்டேட்டில் வந்து மொத்தத்தில் 6 பேர், இந்த 6 பேரில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உயிர் தப்பி. அவர் எல்லோரும் மறைச்சி போனதை கண்ணால் பார்த்து சீகேஸில் இருக்காக்கல கேரளா. ஆனால் எங்கள் தமிழ்நாடு செய்யாத ஒரு உதவியை இந்த கேரளா மாநிலம் எங்களுக்கு செய்திருக்கு. எங்கள் வீட்டில் 2 பிள்ளை, அதுக்கு அடுத்த வீட்டில் அண்ணன் மக புருஷன், இப்படி கொடுத்துட்டு நாங்கள் தர்மக்காரி மாதிரி கொடுத்தோம். சேலையோடையே இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு தயவுசெய்து எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி நாளைக்கு எங்கள் பிரேதத்தை தந்தால் எங்களுக்கு போதும்.
அப்படி கேரளா மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய சலுகை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு எங்களுக்கு எதையுமே செய்யலை. இன்னும் எங்களை இன்னைக்கே அனுப்புனாலும் கூட நாங்கள் நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யுங்க. நாங்கள் குமர்களையெல்லாம் வச்சுருக்கோம் ஐயா. ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு குமர் ஒவ்வொரு குமர் இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுருக்காங்க. ரெண்டு உயிரை தூக்கி கொடுத்துருக்கோம். யாருமே எங்களை கண்டுக்கிறல. தமிழ்நாட்டிலே யாருமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. எங்களை நாயிலையும் கேவலமாக அலைய வச்சாங்க ஐயா. அறுப்புறம்பில் போய் மோந்து மோந்து பார்த்து அலைஞ்சிருக்கோம். அஞ்சு நாள் முகம் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கோம் ஐயா. வயிற்றுக்கு கிடையாது. இப்போ நேற்று இன்றைக்கும் தான் கொஞ்சம் ஆகாரம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு யாருமே எந்த உதவியும் செய்யலை. அதனால் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தர்றதுக்குண்டான உதவி இவங்க என்ன செய்கிறாங்களோ அதே தொகையை அவங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தா கடந்தன்ஸ் இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் இருக்கும் சார். அதனால் கேரளா மாநிலத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தங்கும் வசதியும் உணவும் கிடைக்காமல் அலைக்கழிப்புக்கும் மன உளைச்சலுக்கும் சில மீனவர்கள் உள்ளாகியுள்ளனர். தமிழக அரசோ தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமோ நடவடிக்கை எதுவும் எடுக்காத நிலையில் 3 நாட்களாக சாலையோரம் தங்கி அவதிப்பட்டுள்ளனர். இது பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட குழுவின் கவனத்திற்கு தெரிய வரவே அவர்கள் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனை தொடர்பு கொண்டனர். தூத்துக்குடி மீனவர்களின் நிலை குறித்து தெரிவித்து இப்பிரச்சனையில் தலையிட்டு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து ஜி ராமகிருஷ்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் க. கனகராஜ் ஆகியோர் உடனடியாக கேரள மாநில தலைவர்களை தொடர்பு கொண்டு தூத்துக்குடி மீனவர்களின் நிலை குறித்து பேசி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவனந்தபுரம் மாவட்ட குழுவால் நடத்தப்பட்டு வரும் இகே நாயனார் சேவை விடுதியில் தங்க வைக்கவும் அங்கேயே அவர்களுக்கு உணவு கிடைக்கவும் ஏற்பாடு செய்தனர். ஒக்கி புயலால் இறந்த மீனவர்கள் உடலை விரைந்து வழங்குமாறு கேரள அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஷர்மத் எம்எஸ் அவர்களிடம் நேரில் சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டு நடுக்கடலில் மீட்கப்பட்ட திருவனந்தபுரத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை செவ்வாயன்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இயற்கை பேரிடர்கள் என்பது தவிர்க்க முடியாது எனும் பொழுதும் பாதிப்புகளுக்கு பிறகு நிலைமையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நமது அண்டை மாநிலமான கேரளா புயல் பாதிப்புகளை கவனத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அத்தோடு மட்டுமல்லாமல் பாதிப்புக்குள்ளான மீனவர்களுக்கு நிவாரணமாக தலா 20 லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளது. ஆனால் தமிழக அரசோ வெறும் 4 லட்சம் ரூபாய் மட்டுமே நிவாரணமாக அறிவித்துள்ளது. 5 லட்சம் ரூபாய் இதெல்லாம் உள்பட 20 லட்சம் ரூபாய் ஒரு ஆஸ்வாசம் வந்த நிலையில் இத்தரத்திலுள்ள ஓரோ குடும்பத்தினும் நல்கானான தீர்மானிச்சிட்டுள்ளது. மேலும் மீட்பு பணிகளும் சரியான வகையில் நடைபெறாததால் மீனவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் பிறகாவது தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுக்குமா?